ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம் ஜெம் பக்தி தொடரில் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய தலங்கள் பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்று நாம் சிந்திக்க உள்ள தலத்தின் பெயரானது திருக்கான என்று ஆகும் இந்த தலத்தில் யானை மடு தீர்த்தமும் அதே சமயத்தில் மற்றொரு தீர்த்தமாக இங்கு இருக்கக்கூடிய நதியும் அமைந்துள்ளது அப்படிப்பட்ட இந்த திருக்காணப்பேரானது திருக்காணப்பேரூர் என்றும் அழைக்கப்படுகிறது சம்பந்தர் மற்றும் சுந்தரர் பாடலில் இடம்பெற்ற தலமாக இந்த தலம் விளங்குகிறது பாடலில் திருக்காணப்பேரூர் என்று அழைக்கப்பட்டாலும் தற்போது இந்த இடத்தை காளையார் கோயில் என்றே அழைக்கின்றனர் அப்படி விஷ்ணு தீர்த்தம் மற்றும் யானை மடு தீர்த்தம் அமைந்துள்ள இந்த தலத்திற்கு ஏன் காளையார் கோயில் என்கின்ற பெயர் வந்தது என்பதை நாம் தலவரலாறு பார்க்கும்போது அறிந்து கொள்வோம் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு காளை ஈஸ்வர் மற்றும் காளைநாதர் என்கின்ற பெயர் அமைந்துள்ளது இந்த தலத்தில் அம்பாளுக்கு சொர்ணவல்லி என்கின்ற பெயரும் அமைந்துள்ளது இந்த தலத்தில் மூன்று சுவாமியும் அம்பாளும் அருள்பாளிக்கும் தலமாக விளங்குகிறது அப்படிப்பட்ட இந்த தலத்தில் பிரதானமாக காளையீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுவாமியும் சொர்ணவல்லி என்கின்ற அம்பாலுமே முக்கியமாக பாடலில் இடம்பெற்ற பெயர்களாக அமைந்துள்ளன மற்றொரு பெயராக சவுந்தரநாயகி என்கின்ற பெயரோடு ஓர் அம்பாலும் மீனாட்சி மற்றும் சுந்தரேசர் என்கின்ற பெயரோடும் இந்த தலத்தில் வேறொரு சுவாமியும் அருள்பாலிக்கிறார் அப்படி மூன்று சுவாமி இருக்கக்கூடிய இந்த தலத்தில் பாண்டீசர் மற்றும் உக்ர பாண்டீஸ்வரர் என்கின்ற பெயரோடும் சுந்தர நாயகி என்கின்ற பெயரோடும் அம்பாள் அருள் பாலிக்கிறார் இப்படி பல பெயர்களை கொண்ட திருக்கான பேர் என்று பாடலில் குறிப்பிடப்பட்ட இந்த காளையார் கோயில் எங்கே உள்ளது என்று நாம் பார்ப்போம் சென்னை ராமேஸ்வரம் ரயில் பாதையில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டை என்கின்ற ரயில் நிலையத்திலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கானப்பேர் என்கின்ற காளையார் கோயில் அமைந்துள்ளது இந்த தலத்தினை சாலை மார்க்கமாகவும் நாம் வந்து அடையலாம் அப்படிப்பட்ட இந்த காளையார் கோவில் எந்த விதத்தில் காளையோடு சம்பந்தப்பட்டது என்று நாம் பார்ப்போம் சுந்தரருக்கு மிக அந்யோன்யமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் சிநேகித பாவத்தோடு அவர் ஒவ்வொரு தலத்திலும் பல அதிசயங்களையும் வினோதங்களையும் நிகழ்த்திய அற்புதத்தை நாம் இந்த பாடல் பெற்ற தலங்களை பற்றி சிந்திக்கும் போது அறிந்தோம் அப்படிப்பட்ட யானைமடு தீர்த்தம் மற்றும் விஷ்ணு தீர்த்தம் அமைந்த இந்த தளத்தில் சுந்தரருக்கும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியுள்ளார் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய இந்திரனின் யானையானது முன்பொரு சமயம் இந்திரன் பூஜித்த போது அந்த மலரை இந்திரன் ஐராவதத்திரம் கொடுத்ததற்கு அதனை கீழே போட்டு தன் காலினால் மிதித்தது அதனால் ஐராவதத்திற்கு சாபம் கிடைக்கப்பெற்று பல தலங்களில் சென்று வழிபாடு செய்துள்ளது அப்படி யானை மடு தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெரிய தீர்த்தத்தை உருவாக்கி இந்த திருக்கானப்பேர் தலத்தில் வழிபட்டுள்ளதாக தல வரலாறு மூலம் புராண வரலாறாக உணர்கிறோம் அப்படி திருச்சுழி என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்தில் சேரமான் பெருமானிடம் சுந்தர் வந்தபோது அவருடைய கனவில் தோன்றி என நீ திருக்காணப்பேர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் வந்து வழிபாடு செய்வாயாக என்று காலை வடிவில் ஒரு பொற்செண்டையும் கொடுத்து அதே சமயத்தில் க கரி என்று சொல்லக்கூடிய அந்த யானையின் வடிவினையும் காண்பித்து அங்கு வந்து வழிபடக் கூறியதாக பெரியபுராண தகவல் மூலம் அறிகிறோம் சுந்தரரும் தன்னுடைய பாதலில் இந்த செய்தியை பதிவு செய்துள்ளார் அப்படி ஐராவதம் வழிபட்ட இந்த தலத்தில் காளீஸ்வரர் மற்றும் காளையீஸ்வரர் என்கிற என்கின்ற பெயரோடு சுவாமி அருள்பாலிக்கிறார் இந்த தலத்திற்கு காணை என்கின்ற பெயரும் அமைந்துள்ளது இதற்கான காரணம் பேர் என்பதே மருவி காணை என்று ஆகியுள்ளது பல ஊர்களை நாம் பார்த்திருப்போம் புதுக்கோட்டை என்பதை புதுகை என்றும் விருகம்பாக்கம் என்பதை விருகை என்றும் நாம் அழைப்பது போல இந்த பேரை காணை என்றும் அழைக்கின்றனர் சிவகங்கை சமஸ்தானத்தில் தலைவர்களாகவும் மன்னராகவும் இருந்த மருதுபாண்டியர் இந்த தலத்தில் திருப்பணி செய்துள்ளனர் யானை மடு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தீர்த்த குலத்தின் நான்கு புறங்களிலும் படித்துறை அமைத்து வழிபட்டு இந்த தலத்தினை மிக நல்ல நிலைக்கு கொண்டு வந்துள்ளனர் மிக பெரிய ராஜகோபுரமும் நிர்மாணித்து இந்த தலத்திற்கு மேலும் அழகு சேர்த்துள்ளனர் அப்படிப்பட்ட மருது பாண்டியர்க்கு திடீரென ஒரு சமயம் ஒரு சிக்கல் ஏற்பட்டது ஆங்கிலேயர்கள் அவர்களை சிறைப்பிடிப்பதற்காக பல இடங்களில் தேடித் தெரிந்தனர் ஆனால் மருதுபாண்டிய சகோதரர்கள் அவர்கள் கண்களில் படாமல் கானகத்தில் ஒளிந்து கொண்டிருந்தனர் இதனை அறிந்த ஆங்கிலேயர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்தனர் மருதுபாண்டிய சகோதரர்கள் அங்கே அவர்கள் முன்னிலையில் வந்து சரணடையாவிட்டால் இந்த திருக்கானப்பேர் என்று சொல்லக்கூடிய காளையார் கோயில் தளத்தின் ராஜகோபுரத்தை கோபுரத்தை இடித்து தகர்த்து விடுவோம் என்று அவர்களுக்கு அச்ச உணர்வை ஊற்றினர் தாங்கள் இந்த கானகத்தில் மறைந்திருப்பதால் அந்த ஆலயத்தின் கோபுரம் தகர்க்கப்பட்டு விடுமே என்று அச்சத்தில் அவர்கள் நேராக வந்து சரணடைந்தனர் அப்படி அந்த தளத்திலிருந்தே கீழே விழுந்து தங்களது உயிரையும் மாய்த்து கொண்டுள்ளனர் என்கின்ற தகவலும் நமக்கு தெரிய வருகிறது அப்படி காளையார் கோயில் ராஜகோபுரத்தை மருதுபாண்டிய சகோதரர்கள் தங்களுடைய வாழ்வினையே துறந்து காத்ததாக தல வரலாறு மூலம் அறிகிறோம் அப்படி சுவாமி காளீசர் என்கின்ற பெயரோடும் அதே சமயத்தில் சொர்ணவல்லி என்கின்ற பெயரோடும் அருள்வாலிக்கும் தலமாக இந்த தலம் விளங்குகிறது இந்த காளீசரையே சுந்தரர் தன்னுடைய பாடலில் பதிவு செய்துள்ளார் அப்படிப்பட்ட இந்த தலமானது சென்னை ராமேஸ்வரம் ரயில் மார்க்கத்தில் நாட்டரசன் கோட்டை என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது நாட்டரசன் கோட்டை சுற்றி கிட்டத்தட்ட எட்டு காளி கோயில்கள் உள்ளன அதில் பிரதானமாக நாட்டரசன் கோட்டையிலும் ஒரு அம்பாள் கோயில் உள்ளது இப்படி பழமையான கோயிலாக அம்பாள் கஷேரமாக நாட்டரசன் கோட்டையும் திகழ்கிறது இந்த தலத்தில் மூன்று சிவபெருமானும் மூன்று அம்பாளும் வழிபாட்டில் உள்ளனர் என்று நாம் அறிகிறோம் ஐராவதம் இந்த தலத்தில் தீர்த்தம் அமைத்து வழிபட்டதால் அதற்கு யானை மடு என்கின்ற பெயர் அமைந்துள்ளது இந்த தலத்தில் புராண நிகழ்வாக ஐராவதம் பேறு பெற்றதையும் அதனால் மிகப்பெரிய தீர்த்தம் அமைத்ததால் அதற்கு யானை மடு என்கின்ற பெயரும் அமைந்துள்ளது இறைவன் காலை வடிவம் கொண்டு சுந்தரருக்கு அருள்பாலித்ததை காணப்பேரூர் வந்து எம்மை வடிவிடுவாய் என்று குறிப்பிட்டதாக அறிந்தோம் அப்படி இந்த தளத்தில் மூன்று சிவலிங்க திருமேனிகள் இருப்பதை நாம் அறிந்தோம் அப்படி இருக்கக்கூடிய பிரதானமாக காளையீசர் மற்றும் அவரை தொடர்ந்து சோமேசர் என்கின்ற பெயரோடு சுவாமி அருள்பாலிக்கிறார் சொக்கநாதர் மீனாட்சி என்கின்ற பெயரோடும் இந்த தலத்தில் சுவாமி அருள் பாலிக்கிறார் அதனால் இங்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல்லானது மிக பழமொழியானது பிரசித்தமாக உள்ளது அப்படி காலை சுகிக்க என்கின்ற வார்த்தையோடும் அதே சமயத்தில் சோமேசர் அழிக்க என்கின்ற பெயரோடும் சுந்தரர் வழிபட என்கின்ற பெயரோடும் ஓர் பழமொழி இருந்ததாக முற்காலத்தில் நாம் அறிகிறோம் இந்த தலமானது திருக்கானப்பேரூர் என்கின்ற பெயரில் உள்ளதால் முற்காலத்தில் கல்வெட்டுகளில் திருக்கானப்பேரூர் கூற்றத்து திருக்கானப்பேரூர் நகரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து இந்த தலமானது தலைநகரமாகவே உள்ளது சிவகங்கை சமஸ்தானத்தின் கீழ் இருந்தபோது என்று நாம் அறிகிறோம் இதே பெயரிலேயே தஞ்சை கல்வெட்டுகளிலும் திருக்கானப்பேரூர் கூற்றம் என்கின்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றொரு வரலாற்று தகவலாக இந்த தளத்தில் வரகுண பாண்டியனானவன் ஓர் மன்னனின் மகளான சுகந்த சேனை என்பவளை மனம் புரிந்து கொண்டான் அதனால் அவள் மிக அழகாக உள்ளவளாகவும் அதே சமயத்தில் அவளுடைய கூந்தலின் நறுமணமானது அந்த ஊர் முழுவதும் பரவி இருந்தது என்றும் அறியப்படுகிறது அப்படி வரலாற்று நிகழ்வாக இருந்ததால் மிக அழகிய நறுமணம் கொண்ட பூக்களை கொண்ட கூந்தலை கொண்டவளாக அவள் இருந்தமையால் இந்த இடத்திற்கு கந்தவனம் மற்றும் சுகந்த வனம் என்கின்ற பெயரும் இருந்துள்ளது அதனால் இந்த இடத்தினை அந்த அந்த அரசிக்கு சுகந்த சேனை என்கின்ற பெயரும் இருந்தது அப்படிப்பட்ட அழகில் மிகுந்து விளங்கிய அவளை இந்த சிவனின் சன்னதியிலேயே அர்ப்பணித்தார் அவள் அழகை அர்ப்பணித்தார் அந்த வரகுண பாண்டியன் என்கின்ற வரலாற்று செய்தியும் நமக்கு தெரிகிறது அப்படி விக்கிரம சோழனின் மகளாக இருந்த சுகந்த சேனையானவள் மிக அழகான கூந்தலை பெற்று நறுமணம் கொண்ட மலர்களை பெற்றவளாக இருந்ததனால் சுகந்த சேனை என்கின்ற பெயரோடு கந்தவனம் என்கின்ற இந்த இடத்தில் இருந்துள்ளார் என்று நாம் அறிகிறோம் அப்படிப்பட்ட இந்த தளத்தில் யானை மடு மிக பெரிய மடுவாக இருந்ததை மருது பாண்டியர்கள் இங்கே அந்த தீர்த்த குலத்தை செப்பனிட்டு சிறிவரச் செய்துள்ளனர் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயரின் அச்சுறுத்தலால் இங்கே வந்து சரணாகதி அடைந்த போது அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் என்கின்ற செய்தியையும் நாம் இந்த தலவரலாற்று மூலம் அறிகிறோம் இதனால் இந்த தலத்தின் எதிரிலேயே மருது பாண்டியர்களின் சமாதியும் அடங்கியுள்ளது என்று நாம் அறிகிறோம் அப்படி விடுதலை போராட்டத்தின் துவக்க காலத்தில் இந்த தளத்தில் இவர்கள் இருவரும் அங்கே தூக்கிலிடப்பட்ட செய்தியும் அதனால் இந்த தளத்திற்கு மேலும் வரலாற்று சிறப்பும் முக்கியத்துவமும் அமைந்துள்ளது என்பதை நாம் அறிகிறோம் அப்படி சம்பந்தரும் இந்த தளத்தில் சுவாமியின் பெருமையையும் சுந்தரரும் அழகாக காலை உருவம் கொண்டு பொற்சென்றோடு தன்னை இங்கே வா என அழைத்ததாகவும் அதே சமயத்தில் திருமுடியை திருமுடியில் கரி என்று சொல்லக்கூடிய யானையையும் காட்டி அருளிய தலமாக இந்த திருக்கானப்பேரூர் தலம் விளங்குகிறது அப்படி சொர்ண வள்ளி என்று சொல்லக்கூடிய பெயரிலும் சொர்ண ரதாம்பிகா என்கின்ற பெயரிலும் இந்த தலத்தில் அம்பாள் அருள் வாழ்க்கிறார் அப்படி மூன்று சுவாமிகளை கொண்டுள்ள மிகப்பெரிய தலமாக இந்த திருக்கான பேரூர் தலம் விளங்குகிறது தற்போது காளையார் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தில் சுவாமி வழிபட்டு எண்ணற்ற பலன்களை நாம் பெறுவோமாக மீண்டும் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் பாண்டி நாட்டு தலம் ஒன்றை பற்றி சிந்திப்போமாக